தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரைப்படங்களில் பொதுவாக பெயர் வைக்கிறது அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த திரைப்படம் எதை சார்ந்த திரைப்படம் அப்படின்றது அந்த படத்தோட பேர்லேயே தெரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா படத்தோட பூஜை போடும்போதே அந்த படத்தோட பேரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி தான் படத்துக்கான பூஜையே போடுவாங்க. ஆனால் இப்போலாம் என்னமோ தங்கமலை ரகசியம் மாதிரி ஒரு படத்தோட பேரை அவ்வளோ பொத்தி பாதுகாத்து ரகசியமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு திரைப்படத்துக்கு ஒரு பெயர் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இப்போ இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு சில திரைப்படங்களில் வைக்கப்பட்ட பெயர்கள், இந்த பெயரை இந்த படத்துக்கு ஏன் வச்சாங்க அப்படின்னு பல பேர் குழப்பம் இருக்கும். அந்த மாதிரி வித்தியாசமாக வைக்கப்பட்ட தலைப்புகளும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் முதல்ல வர படம் தனுஷ் சூரியஹாசன் நடித்த 3. இந்த படத்துக்கு ஏன் 3 அதாவது 3 அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு பல பேர் குழப்பம் இருக்கும். பாஷா படத்தில் ரஜினி அவர்கள் ராரா ராமையா பாட்டில் பார்த்தீங்கன்னா 8-8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி 3 படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் சூரியஹாசனோட லைஃபை 3 பார்ட்டாக பிரித்து காமிச்சிருப்பாங்க. ஸ்கூல் வாழ்க்கை அதாவது பள்ளி பருவம், அதுக்கப்புறம் காலேஜ் வாழ்க்கை, இளம் பருவம், அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை, இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையை 3 காலகட்டமாக பிரித்து காமிச்சதுனால தான் இந்த படத்துக்கு 3 அப்படின்ற டைட்டில் வச்சுருந்தாங்க. இந்திரஸில் அடுத்து வர படம் அஜித் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்த வாலி. இந்த படத்துக்கு ஏன் வாலி அப்படின்ற பெயர் வச்சுருந்தாங்க அப்படின்னா ராமாயணத்தில் வாலி சுக்ரீவன் அப்படின்ற ரெண்டு கதாபாத்திரம் இருக்குது. அதில் வாலின்ற கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா கெட்டவன். அது மட்டும் இல்லாமல் இந்த வாலி அப்படின்ற கதாபாத்திரம் அவரோட தம்பி சுக்ரீவனோட மனைவி ரூமா மேலே ஆசைப்பட்டு அவங்கள அபகரிச்சுக்குவார். ஸோ இது வந்துட்டு இந்த திரைப்படத்தோட கதைக்கு சரியாக இருக்குது. அதாவது தம்பியோட மனைவி மேலே ஆசைப்படுற அண்ணன் அப்படின்ற கதாபாத்திரத்தினால இந்த படத்துக்கு வாலி அப்படின்ற டைட்டில் எஸ்ஜே சூர்யா அவர்கள் வச்சுருந்தாங்க. அடுத்த திரைப்படம் ஷியாம் ஆர்யா நடித்த உள்ளம் கேட்குமே. இந்த படத்துக்கு ஏன் உள்ளம் கேட்குமே அப்படின்னு வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு முதல் முதல்ல வச்ச பேர் பார்த்தீங்கன்னா பெப்சி அப்படின்ற பேர் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் தமிழ் பேர் வச்சா திரைப்படத்துக்கு வரி விலக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக இதுக்கு வேற ஒரு பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி வேற ஒரு பேர் யோசிக்கும் போது பெப்சியோட பழைய தமிழ் ஆடு பார்த்தீங்க அப்படின்னா பெப்சி உள்ளம் கேட்குமே மோர் மோர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதில் அந்த உள்ளம் கேட்குமே அப்படின்ற வார்த்தை எடுத்து அப்படியே தன்னோட பெப்சி படத்துக்கு தமிழ் டைட்டிலாக வச்சுட்டாங்க. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் இந்த ஆடை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக 90 கிட்ஸில் நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க. அடுத்த திரைப்படம் சரத்குமார் அவர்கள் நடித்த ஏய் அப்படின்ற திரைப்படம். இந்த படத்துக்கு ஏன் ஏய் அப்படின்ற பேர் வச்சுருந்தாங்க அப்படின்னா சரத்குமார் சாரோட ஃப்ளாஷ்பேக்கில் அவர் மிலிட்ரிலேருந்து வருவார். அப்போது வில்லன் ஆஷிஷ் வித்யாஸ்ரீ வந்து போலீஸாக இருப்பார். நடு ரோட்டில் வில்லனை பார்த்து சரத்குமார் அவர்கள் ஏய் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுவார். தன்னை நடு ரோட்டில் வச்சு ஒருத்தன் ஏய் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்றதுக்காக அவரோட மொத்த வாழ்க்கையுமே அழிக்கணும் அப்படின்னு அந்த வில்லன் ட்ரை பண்ணுவார். அதாவது அந்த ஏய் அப்படின்ற வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் சரத்குமாரோட வாழ்க்கை எப்படிலாம் மாறிச்சு அப்படின்றதான் அந்த மொத்த திரைப்படமும். அதையே அந்த படத்துக்கு டைட்டிலாக ஏய் அப்படின்னு வச்சுட்டாங்க. அடுத்து ஷியாம் அவர்கள் நடித்த 12. இந்த படத்துக்கு ஏன் 12 அப்படின்ற பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஷியாமுக்கு 2 லைஃப் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு 2 ஷியாம் இருக்கிறாங்க, அதனால் 2 கதாபாத்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த படத்தில் ஷியாம் அவர்கள் இன்டர்வியூக்கு போவாங்க. இன்டர்வியூக்கு போகிறதுக்காக அவர் பிடிக்கிற பஸ் தான் 12B பஸ். ஃபஸ்ட் அந்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவார். ஒருவேளை இந்த பஸ்ஸை இந்த ஷியாம் பிடிச்சிருந்தா இவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணியிருக்கிறோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற வித்தியாசத்தோடு அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு திருப்புமுனைக்கு அந்த 12B அப்படின்ற பஸ் தான் அந்த இடத்துல பயன்படுத்த இல்லையா, அதனால் அந்த 12B அப்படின்ற நேமை அந்த படத்துக்கு வச்சுருப்பாங்க. அடுத்த திரைப்படம் விக்ரம் அவர்கள் நடித்த அன்னியன். நம்மளோட பேச்சு வழக்கில் யதார்த்தமாக சொல்லுவோம், யாருக்காவது உதவி பண்ணும்போது அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஏன் எங்களை அந்நியமாக நினைக்கிற அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா அந்நிய சக்தி ஊடுருவிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது தன்னோட வாழ்க்கை முறைக்கும் தன்னோட இயல்புக்கும் தன்னோட கலாச்சாரத்துக்கும் தன்னோட மனதுக்கும் எதிரான ஒருத்தரை நாம் அந்நியன் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அம்பின்ற கதாபாத்திரத்துக்குள்ளே அந்நியன் ரெமோ அப்படின்ற ரெண்டு கதாபாத்திரம் இருக்குது. அந்த ரெண்டு கதாபாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அம்பின்ற கதாபாத்திரத்துக்கு அப்படியே நேர் எதிரான அந்நியமான கதாபாத்திரங்கள். ஸோ அதனால தான் அந்த படத்துக்கு அந்நியன் அப்படின்ற பெயரை வச்சுருந்தாங்க. அடுத்த திரைப்படம் மிர்ச்சி சிவா அவர்கள் நடித்த வா அப்படின்ற திரைப்படம். இந்த படத்துக்கு முதல்ல குவார்டர் கட்டிங் அப்படின்ற பெயர் தான் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரிலாம் தமிழ் படத்துக்கு பேர் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட பேருக்கு எதிர்ப்பு வரவே வா அப்படின்ற பேர் வச்சுருந்தாங்க. வா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பகுதி அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு முழுசான ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் கால் பகுதியை தூய தமிழில் வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கால் பகுதியை நம்ம இங்கிலீஷில் சொன்னால் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இந்த படத்துக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்குது அப்படின்றதுக்காக இங்கிலீஷில் சொன்னால் குவார்ட்டர், தமிழில் சொன்னால் கால் பகுதி, தூய தமிழில் சொன்னால் வா அப்படின்றதுனால இந்த படத்துக்கு வா அப்படின்ற பேரை வச்சுட்டாங்க. அடுத்த திரைப்படம் கமல் அவர்கள் நடித்த குருதி புனல். குருதி புனல் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரத்தம் சிந்துதல் அப்படின்றது தான் அந்த குருதி புனல் அப்படின்ற பெயருக்கு அர்த்தம். அந்த திரைப்படத்தில் போலீஸ்காரங்க மக்களுக்காகவும் அரசியல்வாதிகளுக்காகவும் தீவிரவாதிங்க நக்சலைட்டுக்கு எதிராக நின்று
ரத்தம் சிந்தி இறக்குறாங்க அப்படின்றத மீன் பண்றதுக்காக தான் அந்த படத்துக்கு கமல் அவர்கள் குருதி புனல் அப்படின்ற பெயர் வச்சிருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்த லிஸ்ட்ல எந்த படத்தோட பேர் ரொம்பவே பொருத்தமா இருந்து எந்த படத்துக்கு ரொம்பவே யோசிச்சு ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு சில திரைப்படங்களுக்கு இந்த படத்துக்கு எதுக்கு தான் அந்த பேர் வச்சாங்களோ தெரியல ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா, அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வழக்கம் நம்மளோட தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.